அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் கடந்த ஜனவரி 21 அன்று சேலம் மாவட்டத்தில் நாட்டு காய்கறிகள், கிழங்கு வகைகள் மற்றும் மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு விதை பகிர்வும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை நிகழ்த்தினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 26 வயதே நிரம்பிய இளைஞர் அரவிந்த் அவர்கள். இந்த அரவிந்த் தம்பியை கடந்த வருடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகில் மரபு விதை பகிர்வுல தாங்க நான் சந்திச்சேன். விதை பகிர்வு அப்படின்னா அடுத்த வருடம் நாம வரும்போது 2 மடங்கா விதை பெருக்கி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அங்க எல்லாரையும் போல விதைகளை வாங்கிக்கிட்டு திரும்பி வரும்போது இந்த தம்பி என்கிட்ட சொன்னாங்க, அக்கா அடுத்த வருடம் சேலத்துல இதே மாதிரி நிகழ்வை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் எனக்கு அலைபேசியில தொடர்பு கொண்டு, அக்கா இந்த மாதிரி நிகழ்வு இருக்கு வந்துடுங்க, நான் வந்து 40 பேருக்கு விதைகளை தயார் செய்து வச்சிருக்கேன், போன வருடம் சொன்னாங்க இந்த வருடம் செய்து காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பெரிய அளவு தோட்டம் கூட கிடையாதுங்க. 25 அடி நீளம், 10 அடி அகலம் இருக்கிற மாடி தோட்டத்துலதான் இதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. நம்மாழ்வார் ஐயா 1000 பேரை தேடுகிறேன் அப்படின்ட்டு சொன்னாரு. அவர் சொன்னது போல 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு தயாராகிட்டு இருக்கிறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. இவங்களெல்லாம் பாராட்டாம எப்படி இருக்க முடியும்? அந்த அரவிந்த் தம்பியை தான் இந்த காணொலியில நம்ம சந்திக்க போறாங்க. வணக்கம், நான் சேலத்துல இருந்து அரவிந்தன். மரபு காய்கறிகளோட முக்கியத்துவம் மற்றும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில நம் மாடித்தோட்டம் இயற்கை முறையில் பண்ணிட்டு வரேன். இப்போ வரைக்குமே இயற்கை இடுபொருட்களை கொண்டு தான் மாடித்தோட்டத்தில் நான் ஒவ்வொரு பயிர்களிலிருந்தும் மூலிகைகளிலிருந்தும் நான் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கேன், பகிர்ந்தும் இருக்கேன். இதை ஒவ்வொருத்தரும் கடைபிடித்து ஒவ்வொரு வீட்டிலையும் தற்சார்பு நோக்கி பயணிக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். இன்று நடந்த விதை பகிர்வில் பார்த்தீங்கன்னா 43 பேருக்காக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் எல்லா விதைகளும் சென்றடையணுங்கிற நோக்கத்தில் விதை பகிர்வு கூடல் நடந்துச்சு. இந்த விதை பகிர்வில் பலதரப்பட்ட காய்கறிகள் விதைகளாக இருக்கட்டும், மூலிகைகளாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், சிறுதானியங்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு விதைகளும் பகிர்ந்திருக்கோம். இதை முன்னெடுப்பாக எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்ததாக வர விதை பகிர்வு கூடலில் இன்னும் பெரிய அளவில் நிகழ்த்தணும்னு நான் ஆசைப்பட்றேன். எப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான காய்கறிகளும் புவிசார் குறியீடு வாங்குற அளவுக்கு புகழ் பெற்றதோ அதே மாதிரி நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற காய்கறிகளும் பிரசித்தி பெற்றது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம் உள் கத்திரி, இது எல்லாத்துக்கும் பரிச்சயப்பட்ட கத்திரி. இரு கத்திரி ரகங்களே ரொம்பவும் ஆயில் நீடித்த ஆயில் கொண்டது. இப்போ என் இருக்கிற சேலம் உள் கத்திரி ரகம் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக ஒரே செடியில் மகசூல் கொடுத்து வருகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி கத்திரி. இந்த கண்ணாடி கத்திரியும் வந்து பார்த்தீங்கன்னா பவானி சைடு ஸ்டார்டிங்கில் சேலம் மாவட்டம் உண்டாக இருந்தப்ப இதுவும் அந்த ரகமும் வந்து இருந்தது. இந்த கோழியை வர சாதாரண கோழியாக நினைக்காதீங்க, கொடி டைப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மர உயரம் வரைக்கும் கூட இதோட கொடிகள் போகுது. அந்த காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா அது 3 வருஷம் வரைக்கும் ஈழ்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்புளிச்சன்னு சொல்லுவாங்க, இதுவும் சேலத்துக்கான புகழ்பெற்ற ரகம். இது வந்து மானாவரியாக வளரக்கூடிய ஒரு ரகம். நீங்கள் ஜாம் புளிச்சன்னு வந்து பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இதுவும். இது செம்புளிச்ச, இது சேலத்துக்கான ரகம். மேட்டூர், தாரமங்கலம் இந்த சைடு சுற்றியுள்ள பகுதிகளில் இது மானாவரியாக வளர்ற ரகம். இதுவும் அதே செம்புளிச்ச ரகம் தான். பாருங்கள், ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட நிறம் வந்து மாறுபடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மலையில் விளையக்கூடிய மலை நெல்லி ரகம். கொஞ்சம் லைட்டாக சிகப்பு கலந்த மாதிரி வரும், சிகப்பு நெல்லின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாட்டு முருங்கை வந்து ஸ்டார்டிங்கில் நான் குழந்தையாக இருக்கும் போது பார்த்த ரகம். ஒரு 1.5 அடி 3 அடி அவ்வளோதான் இருக்கும் இந்த ரகம், 8 இன்ச் அளவு. இது வந்து மலை சேம்புன்னு சொல்லுவோம். ஏற்காடு கொல்லிமலை பகுதியில் சாலை ஓரமாக கழிவுநீர் போகிற பாதையிலையோ ஓடையிலையோ இது இயற்கையாக வளர்ந்து கிடக்கும். இது வந்து சமைக்கலாம். இது என்ன கரும்பு நீங்கள் நினைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆலக்கரும்பு மாதிரி தெரியும். இதுவும் சேலத்தின் புகழ்பெற்ற ரஸ்தாலி கரும்பு. இது சேலம் ஆட்டியாம்பட்டி அப்படிங்கிற ஊரில் காளிப்பட்டி என்ற இடத்துல கல்லேரி அப்படிங்கிற கிராமத்து மக்கள் மட்டுமே பயிர் செய்கிற நாட்டு வகை ரஸ்தாலி கரும்பு. நகத்திலேயே ஈஸியாக தோலை உரிக்கலாம், நகத்திலேயே ஈஸியாக தோலை உரிக்கலாம். ஆலக்கரும்பு நீங்கள் அப்படி நகத்தில் உரிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இந்த ரகத்தை வந்து மீட்டெடுத்து எல்லாத்துக்கும் பரவலாக்கும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ வரைக்குமே. உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி, எங்கிருந்து வந்தது, எப்போ ஆரம்பிச்சதுங்க தம்பி?
இப்போ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தான் நான் மாடித்தோட்டத்தை கையில் எடுத்திருக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய சந்தையில் இயற்கை சந்தையில் கிடைத்த ஒரு காய்கறி, அது வந்து ரசாயன பூச்சி விரட்டி அடிக்கப்பட்ட காய்கறி. அதை சமைச்சதுக்கப்புறம் அதோட நெடி வந்து என்னை வந்து இதையே நம்ம சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு என்னை மாற்றி கொண்டு வந்து மாடித்தோட்டத்தை உருவாக்கும். நாமளே நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு தற்சார்பாக உருவாக்கி அதை உணவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முன்வைத்து நான் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மாடித்தோட்டம் மற்றும் வீட்டு தோட்டம். இதில் நான் பலதரப்பட்ட காய்கறிகள்லேருந்து மூலிகைகள்லேருந்து கிழங்குகள்லேருந்து எல்லாமே நான் பயிர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அத்தியாவசிய தேவைக்காக ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் வரைக்கும் இது என்னோடய தேவையை பூர்த்தி அடைய வைக்குது. இதை தவிர்த்து விதை பகிர்வு மூலிகைகளுக்கு ஆனால் முக்கியத்துவத்தை நான் எடுத்துரைக்கிற வகையில் மூலிகைகளை நான் வளர்த்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து வருகிறேன். இப்போ நீங்கள் செய்திருக்கிற இந்த விஷயம் சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம், பாராட்டுக்குரியது. எப்படி உங்களுக்கு இந்த சின்ன மாடி தோட்டத்தில் சாத்தியமாச்சு? எல்லா விஷயமும் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ நான் சின்னதாக ஒரு 43 பேரை கூப்பிட்டு விதைப்பகிர்வு இன்று நடத்திருக்கேன். இன்னைக்கு நடந்த விதைப்பகிர்வு ஒரு க்ளோஸ்டு எல்லாத்துக்கு ஒரு பிணைப்பை வந்து ஏற்படுத்தும். முக்கியமாக மாடித்தோட்டம் வைத்திருக்கிறவங்களுக்காக எல்லாம் ஒரு சின்ன இயற்கை சார்ந்த மாடித்தோட்டம்ங்கிற ஒரு சின்ன வேர்டில் கனெக்ட் ஆகி இப்போ இது இவ்வளோ பெரிய நிகழ்வாக நிறைவடைந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் வந்து மிகப்பெரிய முன்னுதாரணம் தான். உங்களுடைய பணி தொடரட்டும். எல்லோருடைய சார்பாகவும் நான் உங்களை வாழ்த்துறேன். நன்றி. நன்றி. வணக்கம்.